ஏபிளன்னு கூப்பிடுற டோனே சரியில்லை. இந்த உலகம் எவ்வளவு வெயிட் இருக்கும்? உலகம் எவ்வளவு வெயிட்னு கேட்டா எப்படி? அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களா என்ன? நான் நாசாலியா வேலை பார்க்கேன். ஒரு குத்து மதிப்பா சொல்லம்ல எவ்வளவு வெயிட் இருக்கும்? அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தராசா கண்டுபிடிச்சிருக்காங்க? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. ஆமா ஐயா, தெரியலையா. ஒரு 65 கிலோ இருக்கும். 65 கிலோவா? ஆமா, என் உலகமே நீதான். வீக்கெண்ட் ஆனா போதும், இந்த உலகம் நீதான், உயிர் நீதாங்கிறது எப்படி இதுக்கு தானே பெயரு? பெயரு உலகம் உயிருன்னு வந்த அடி. வெள்ளிக்கிழமை ஆனா போதும், உலகங்கிறது உயிருங்குது, மற்ற நாள் திரும்பி கூட பாக்குறது கிடையாது. எந்த போல போட்டாலும் சிக்ஸ் அடிச்சிருந்தால ஏன் பொண்டாடி மட்டும் தான் இப்படி இருக்காளா, இல்ல ஊர்ல இருக்க எல்லாரும் பொண்டாடி இப்படிதானா? கை வேற நடுங்க ஆரம்பிச்சுட்ட. மாமி சின்ன பிள்ளை கூட பார்க்க அப்படி தனியா விட்டுட்டு போயிருக்காங்க. டீச்சர் என்ன கடலோர கவிதைகள் ரீக்ரியேஷனா? ஐயோ, இந்த 80ஸ் கிட்ஸ் சொல்ல தாங்க முடியல. இவ்வளவு மொக்க பண்ணுதல என்ன? என் தங்கச்சி கூப்பிட்டு என்ன குழம்பு இது? இத தின்னு குழம்பு இருந்துடக்கூடாத, நல்லா அழகா சைஸ் வாரியா வச்சிருக்கீங்களா, அங்கங்க கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்கீங்க, சூப்பரா இருக்கு. என்னென்ன எல்லா காபி கப்லயும் செடியை வாங்கி வச்சிருக்காங்க. பைசா கொடுத்து வாங்க வேண்டியது, திருப்பி வேஸ்ட் பண்ண வேண்டியது. என்னப்பா என்ன காசு ஃபுல்லா கறியா கிரிக்கப்ல டம்ளர் ஃபுல்லா வாங்கி வச்சு மண்ணல்லி வச்சிருக்கேன். அந்த நீட்டி நீட்டிட்டு போனாலோ வரும்போது நினைச்சேன் நாளை ஊருக்கு போயிடுவா, அவ இருக்கான்ட்டு. இந்த குரல ஒசந்தது, கண்ண மலர்த்தது, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிட கூடாது. சோறு வைக்கணுமா இல்ல சோத்து கூட சேர்த்து வேற ஏதாவது வைக்கணுமா? இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். இப்ப சொல்லு, சோரா சுரணையா? சோறுதான். எட்டு 25 ஆயிட்டா? சீக்கிரமாதான் பண்ண முடியும். உனக்கு எதுவும் செலவு பேசணுமா? வேண்டாம் வேண்டாம். சரி, நான் போயிட்டு இருந்தேன். சரி, போன மாசம் ஒரு 8ஆம் தேதி இருக்கும், அப்போ ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு நான் உனக்கு ஒரு 5 வாட்டி கால் பண்ணேன். அந்த 5 மிஸ்காலுக்கு நீ இது வரைக்கும் எனக்கு ஏன் எடுக்கலைங்கிற ரீசனே சொல்லலை. சொல்லிட்டு கிளம்பு. போன மாசமா? ஆமா. இல்லை போன மாதம் நடந்தாலும் இப்போ கேட்கல, என் ஃபோனில் கால் ஹிஸ்ட்ரியே காட்டாதப்ப. நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், போய் என்னோட கால் ஹிஸ்ட்ரியில் காட்டட்டா? 5 மிஸ்கால், ஏன் அந்த போனை நீ எடுக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பு. மணி வேற 8:30. அதான் நான் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு சொன்ன உடனே விட்டுட்டாள. அப்பவே எனக்கு ஏதோ வில்லங்க இருக்கு. ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் சொல்லிட்ட போது எங்க இருந்து தான் கிளம்பிட்டு வருமோ தெரியல. என்ன யோசிச்சுட்டியா இல்லையா? போகல. சரி, கதவை டக்குன்னு அடைச்சிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுப்போம்.